நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேங்க, ஆனா எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து மட்டும் என்னால தப்பிக்கவே முடியல. நான் என்னதான் பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் எனக்கு நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது ரொம்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு புலம்புறாளா நீங்க? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம லைஃப்ல நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கறது நம்மளால தவிர்க்கவே முடியாது. ரெண்டுமே நம்மளுக்கு கலந்ததுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. ஆனா இந்த நெகட்டிவ் தாட் வரும்போது மட்டும் நம்மளே அறியாம நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்துருது, இனம் புரியாத பயம் வந்துருது. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறத நினைச்சுக்கிறோம் பயந்து உடஞ்சு போய் உட்கார்ந்துடும். ஆனா இந்த தாட் வர்றது எவ்வளவு நல்லதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு அந்த விஷயத்தை நீங்க கவனிக்காம விட்டு அந்த சம்பவத்துல அந்த சிச்சுவேஷன்ல நம்ம போய் கஷ்டப்படுறதுக்கு பதிலா முன்னாடியே நம்ம ப்ரிகாஷனா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்துக்கலாமா இல்லையா? இப்ப இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறதானே புத்திசாலித்தனம் இல்லைங்களா? அப்ப உங்க மைண்ட் உங்களுக்கு நல்லதானே பண்ணிட்டு இருக்குது. இதுல எங்க வந்துச்சு நெகட்டிவ் தாட்டு? ஒரு நெகட்டிவ் தாட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சொல்யூஷனோட நம்ம அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னா கட்டாயமா அதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து முடிச்சிட முடியுமா இல்லைங்களா? சோ இதுக்கப்புறம் எப்பவுமே நெகட்டிவ் தாட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப போட்டு பயப்பட வேண்டியதில்லை. நன்றி.